தான் சார். ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப பயத்தோட போனேன். என் கூட எங்க சிஸ்டர் வந்தாங்க, அவங்க சொன்னாங்க மேல உட்காராத, கீழே உட்காரு, கீழே உட்காரு சொன்னாங்க. மா எங்க மாமியார் சொன்னாங்க, மா நீ அதெல்லாம் பார்க்காத, உன் இஷ்டம், நீ உன் வீட்டுல எப்படி இருந்தியோ அப்படியே இரு, உனக்கு உனக்கு என்ன விருப்பமோ நீ அது மாதிரியே பண்ணு, அது மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுக்கு தெரியும், இங்கதான் இருக்காங்க. எங்க வீட்டுக்கார இறந்து 15 2 மாசம் ஆனதுனால எனக்குள்ள ஒரு தாக்கம் மனப்பான்மை, ஒதுங்கே இருந்தேன். அதுவும் கீழே உட்காந்துருந்துச்சு, எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் மேல உட்காந்துருக்கு, இந்த பொண்ணுங்க என் கீழே உட்காந்து எந்திரிமா, நீ ஓ வீட்டுல எப்படி இருக்கோம், நீங்க என் வீட்டுல இருக்கணும். இன்னைக்கு என் பையன் 6 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போயிடுவான், இது நைட்டு பார்த்துட்டு தூங்கும், எழுப்பி சாப்பாடு கொடுக்க யோசிப்பேன், தூக்கம் கலந்துருமோ, நம்ம பிள்ளைங்க நைட்டு பார்த்து வந்தா தூங்க வைப்போம்ல அப்படின்னு யோசிப்பேன். என் பிள்ளைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் குழந்தைய நான் பார்த்து வளர்க்கலாம் அந்த சூழலும் இல்லை. அது எந்திரிக்கும் போதே ஒரு சின்ன குழந்தை நெளிகிற மாதிரியே எந்திரிக்கும், எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அம்மாடி நீ எந்திரிச்சு சாப்பிட்டு ஆன்ட்டி 5 நிமிஷம் ஆன்ட்டிங்கும் சரின்னு நான் வந்து ஹாலில் உட்காந்துருவேன், கரெக்டாக 5 நிமிஷத்துல எந்திரிச்சு வந்துடுவேன். வந்த உடனே என் பக்கத்துல வந்து என்ன இருக்கோ எடுத்து போட்டு அது படுத்துணும். மறுபடியும் ஆன்டி பிளீஸ் ஆன்டிங்க, எனக்கு கடவுளே வந்து உனக்கு குழந்தைய மறுபடியும் கொடுத்தது மாதிரி மகன் நினைச்சுக்கோ. ரெண்டாவது என் மருமகள்கிட்ட ஒண்ணு பொண்ணை பத்தி சொல்லணும்னா அது கொஞ்சம் போல்டு, நான் மைண்ட்ல என்ன செட் பண்ணிட்டா அதான், எனக்கு நான் தான் நீதிபதி அப்படின்னு என் பொண்ணு பேசு. பொண்ணு அது மருமகிட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா அது வாயில நெகட்டிவ் வார்த்தையே வராது, எல்லாம் பாசிட்டிவ் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மகளா மருமகளா? ரொம்ப பிடிக்கும்னா நீ பாக்க பார்த்த பரிசுல வராது. ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா சார் பொண்ணு பீட் பண்ண முடியாது எப்பயுமே. மருமகதான், மருமகதான், மருமகதானா? என் பையன்கிட்ட கேட்டேன், அப்பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அப்பா வெட்டில் இருக்கையில் முதல் நாள் சொன்னாப்பா, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியா இருக்கும்ப்பா, விட்டுறாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல பிள்ளைய ஒரு பிள்ளையா இருக்கும்னார். அவனால அவனும் பார்க்கவே இல்லை, பொண்ணு பார்க்கல. அன்னைக்கே சரியிருக்கான். எப்படி நீங்க எங்க அண்ணன் பார்த்த உடனே ஓகே சொன்னீங்கன்னா அப்படி சொன்னாங்க, இல்ல வீடுக்குள்ள வந்தனே ஆண்டி வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஏமா என் பையனை கல்யாணம் பண்ணிப்பியானே, எனக்கு ஆண்டியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ஓகே சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்தோணி என்கிட்ட ஒரு செல்லமா ஹக் பண்ணி, மா உனக்கு பிடிச்சிருக்கலமா பிடிச்சிருக்கலமா அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் எனக்கு மேரேஜ்ல இப்ப பண்ணக்கூடாது, லேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அவங்க கேட்ட உடனே எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவா தோணுச்சு. ஓகே சார், மருமகளை மோடி கொண்டு பத்திரமா வாங்கி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போறாங்கிறதா காரணம்.